வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமா? சென்ற வகுப்பில் என்ன படித்தோம்? மெய் சொல்லல் நல்லதப்பா. இனிமா நம்ம எப்பவும் உண்மைதான் பேசணும், பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த கருத்தை படிச்சோமா? பாடல் உங்களுக்கு பிடித்ததாமா? பிடித்ததா? மகிழ்ச்சி. இப்போ நாம என்ன படிக்க போறோம்? என்ன பாடம்? தமிழ். நல்லா சந்தோஷமா சொல்லு, தமிழ் நல்லா சொல்லுமா? தமிழ் நம்ம தாய்மொழி என்னமா? நல்லா பெருமிதமா சொல்லுங்க, தமிழ் என் தாய்மொழி, உலகின் தொன்மையான மொழி. என்ன இல்லை நம் தமிழ் மொழியில்? உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆய்த எழுத்து 1 என 247 எழுத்துகள். இந்த எழுத்தை இவ்வளவு கால அளவில் தான் ஒலிக்க வேண்டும், இப்படித்தான் உச்சரிக்க வேண்டும் என்று இலக்கணம் வரையறுக்கப்பட்ட மொழி நம் தமிழ் மொழி, உலகின் தொன்மையான மொழி. அந்த அன்னை தமிழை அள்ளி பருகும் நேரம் இது. சரியாமா? தமிழை ரொம்ப ஆர்வமா படிக்கணும், தமிழ் நம்ம தாய்மொழின்னு சொல்லிக்க பெருமைப்படணும். சரியாக்கண்ணா, பாடத்தை காணப்போலாமா? இப்போ இங்க சில படங்கள் தெரியுதா? உங்க நினைவாற்றலுக்கு ஒரு சிறு பயிற்சி. உங்களுக்கு அம்மா ஒரு நிமிடம் தருவேன், இந்த படத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத நல்லா கூர்ந்து பார்த்துக்குங்க. இதுல இருந்து நான் சில கேள்விகள் கேட்பேன், அதை நீங்க பதிலளிக்க வேண்டும். சரிமா, இப்போ படம் பார்த்துட்டீங்களா? என்னென்ன இருந்தது படத்துல? அருமை, ரோஜா மலர், பொம்மை, மாம்பழம், மரம். சரிமா, சரியா சொன்னவங்களை உங்களுக்கு நீங்களே கையை எழுப்பிக்குங்க. ரோஜா மலர் எத்தனை இருந்தது? 5. தவறு, ரோஜா மலர் 4. பொம்மை 5. மாம்பழம் 6. மரம் 1. அருமைமா, அருமை, ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. இப்போ அந்த படத்தை ஒரே ஒரு நிமிடம் தான் பார்த்தீங்க, ஆனா அதுல இருந்த பொருள் என்னென்ன அப்படிங்கறதையும் நினைவுபடுத்தி சொல்லிட்டீங்க. அது எத்தனை இருந்துச்சு அப்படிங்கறதையும் உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? கவனமா பார்க்க முடிஞ்சது. அது போலதான் நம்ம படிக்கிறதும், எதையுமே ஆர்வமா நம்ம நினைவுல நிறுத்தி வைத்து கொள்ள முடியும். அந்த திறன் உங்ககிட்ட அதிகமாவே இருக்கு மாணவர்களிடம். சரியாமா? தினமும் என்ன பண்ணுங்க, தமிழை நிறுத்தாம ஒரு நாளைக்கு 2 வரிகளாவது படிங்க. படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய படிக்கும் திறனும் வளரும், எழுத்து பிழை குறையும். சரியா? நம்ம தாய்மொழிய பாசமா நம்ம படிக்கிறதோடு மட்டும் இல்லாம பிழை இல்லாம எழுதவும் செய்யணும், வேகமா படிக்கவும் செய்யணும். சரியா கண்ணா? இப்ப பார்த்துக்கலாம், சொல்லலாமா? அன்னை தமிழே, என்ன படிக்க போறோம்? அன்னை தமிழே. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இந்த பாடலை எழுதியவர் நான் காமராஜன். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, ஆவினமா உயிர், என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே. தமிழ் என்ன பண்ணுதா? நம்மளை வளர்க்கிறதோடு இல்லாம நம்மளோடு சேர்ந்து அதுவும் வளருதான். உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன். இதுக்கு பிறப்பெடுத்துக்காராமா?
தமிழ புகழ்வதற்காகவே பிறப்பெடுத்திருக்கேன்னு சொல்றாரு. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, தமிழ் மொழியில சொல்லுக்காம பஞ்சம் கொஞ்சம் சொல்ல இருக்கு. அள்ளல்ல குறையாத சொற்கள் இருக்கு நம்ம தமிழ் மொழியில. அந்த சொல்லுல விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்தவளே நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா அதே சொல்லினால உனது புகழை என்னால கூற முடியவில்லை. ஏமா கூற முடியவில்லை? எழுத்துக்களே பத்தலையா, சொற்களும் பத்தலையா தமிழோட பெருமைகளை சொல்றதுக்கு. தமிழ் கொடுத்த சொல்லினாலேயே அதனுடைய புகழை சொல்றதுக்கே முடியலையாமா? அப்ப எப்படி இருக்கு நம்ம தமிழோட பெருமை? தமிழ் நம்ம பேசுறதுக்காகவே நம்ம மகிழ்ச்சி அடையலாமா? அடையலாமாமா? மறுபடியும் இந்த பாடலை படிக்கிறேன் கேளுங்க. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்கல்ல. பாடலின் பொருள் பாருங்கம்மா. என் அண்டியாகிய தமிழே, தமிழ் என்னது நம்மளுடைய அன்னை. அம்மா கிட்ட நீங்க எப்படி கொஞ்சுறீங்க அதே மாதிரி தமிழ் மொழியும் கொஞ்சி பிடிக்கலாம். என் உயிரில் கலந்தவளே, என்னோட உயிர்ல கலந்திருக்கு தமிழ். டக்குன்னு உனக்கு அடிபட்டாலும் நீ என்னமா சொல்லுவ அம்மா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நம்ம தமிழ தானே கத்துறோம், அது நம்மளுக்குள்ளே கலந்திருக்குமா? பிரிக்கவே முடியாது. என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். உன்னை புகழ்வதற்காகவே இந்த உலகத்துல நான் பிறந்திருக்கேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே. என்னாச்சு? நீங்க தான் எங்களுக்கு சொல்ல வச்சு விளையாட சொல்லி கொடுத்தீங்க, ஆனா அந்த சொல்ல வச்சு என்னால உங்களை புகழ்ந்து கூற முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழை எவ்வளவு நேசிச்சிருந்தா இவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. என்னுடைய மாணவர்கள்ல நீங்க, நானும் உங்களை பாக்குறப்பெல்லாம் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டே இருக்கல்ல. நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? தமிழ் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுத போறீங்க. சரியாக்கண்ணா, இன்று உங்களுடைய ஒப்படைப்பு தமிழ் என் தாய்மொழி அப்படிங்கிற தலைப்புல குறைந்தது 4 வரிகளாவது எழுதணும். எழுதி எங்கம்மா அனுப்புவீங்க? கூகுள் கிளாஸ் ரூம்ல எழுதி போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கணும். சரியாமா? தமிழ படிங்க, ஒரு நாளைக்கு குறைந்தது 2 வரிகளாவது எடுத்து படிங்க. 4 வகுப்பு வந்துட்டீங்க, 2 வரிகள்லாம் ரொம்ப கம்மிமா. இந்த 2 நாட்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன், அடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும், தினமும் 1 பத்தியாவது படிக்க வேண்டும். சரியா? எழுத்துப்பிழை இல்லாம எழுதுவதற்கு இது துணை புரியும். படிச்சு படிச்சு படிக்கிறத எழுதியும் பழகுங்க. சரியாக்கண்ணா? பாதுகாப்பா வீட்டுல இருங்க, பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடங்க. நன்றி.